முதல் முதல்ல இப்பதான் ஆசிரமத்துக்குள்ள இவ்வளவு பேர் தங்கி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, தெரிஞ்சுக்கோங்க. முதல் முதல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் நித்யானந்த ஸ்புரணம் இந்தியாவிலேயே. ஒண்ணு, ரெண்டாவது ஆசிரமத்துக்குள்ள இவ்வளவு பேர் தங்கிறது இப்பதான் முதல்ல. இந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள, இந்த சக்தி கேந்திரத்துக்குள்ள முதல்ல இப்பதான் தங்க போறீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் தங்குறீங்க. இதனால சில அட்வான்டேஜ் என்ன? முதல் விஷயம், சாமி நேரடியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன். இந்த சக்தி, இந்த எனர்ஜி ஃபீல்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. சில விஷயம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. இவ்வளோதான் கம்ஃபர்ட்ஸ் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் கம்ஃபர்ட்ஸ் இருக்கு. வாழ்க்கை முழுசா பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போகிற இடத்துல எல்லாம் இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும் கேட்டு தான் வாழ்ந்தோம் இல்லையா? சொல்லுங்க. வாழ்க்கை முழுசா இது சரியில்லை, அது சரியில்லை, இது வேணும், அது வேணும் அப்படிதான் கேட்டு வாழ்ந்தோம். இன்னொன்னு, ஆசிரமவாசிகள் உங்களை அத்தனை பேரையும் எவ்வளவு கேர் எடுக்க முடியுமோ அவ்வளவு கேர் எடுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில இது சரியில்லை, அது சரியில்லைன்னு மனசு சொல்லிட்டு இருக்கு. இது வரைக்கும் வாழ்க்கையோட ரெசிஸ்ட் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாலு நாள் இணைஞ்சு வாழறதுக்கு முயற்சி பண்ணலாமே. ஒரு நாலு நாள் டோட்டலா அக்செப்ட் பண்ணிட்டு வாழ முயற்சி பண்ணுங்களேன். புத்தர் சொல்றாரு, ததாட்டம் புத்தம். ததாட்டம்னா ஈஸ்னஸ், அக்செப்ட் பண்றது. எது இருக்கோ அதை ஏத்துக்கிறது தான் புத்த நிலை அப்படின்றாரு. இது வரைக்கும் ஒரு கொசு கடிச்சா உடனே என்ன பண்ணுவோம்? அறிவில்லை கொசுல கட்ட வேணாம், வீட்டம்மா கத்துவோம். நீங்க யாரையாவது ஒருத்தரை 10 ரூபா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்கிட்ட நீங்க கொடுங்க தானே அர்த்தம். 10 ரூபா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்கிட்ட இல்லை நீங்க கொடுங்கன்னு அர்த்தம். யாரையாவது அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நமக்கு இல்லை, தயவு செஞ்சு கொடுங்கன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரையும் பார்த்து இதுக்கு மேல அறிவு இருக்கான்னு கேட்காதீங்க. அறிவு இல்லையான்னு கேட்காதீங்க. கேட்டா என்ன அர்த்தம்? நமக்கு இல்லை, கொஞ்சம் கடன் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா உடனே இது எங்க அது எங்கன்னு அத்தனை பேரையும் பிளேம் பண்றோம். இந்த நாலு நாள் மட்டும் கொசு கடிச்சதுன்னா என்ன நடக்குதுன்னு அப்படியே பாருங்க. உடனே கொசு அடிக்காதீங்க, என்ன நடக்குதுன்னு அப்படியே பாருங்க. கொசு கடிக்கிற வலி ரொம்ப சின்னது, அதை எதிர்த்து நம்ம மனசு பண்ற வேதனை ரொம்ப பெருசா இருக்கும். கொசு கடிக்கிற வலி ரொம்ப சின்னதா இருக்கும், அதை எதிர்த்து நம்ம மனசு எதிர்க்குது இல்ல, அந்த எதிர்க்கிற வேதனை அதை விட 10 பங்கு பெருசா இருக்கும். நம்முடைய வேதனை எல்லாமே நம்மளுடைய எதிர்ப்புனால வர்றது தான். இந்த நாலு நாள் மட்டும் தயவு செஞ்சு இந்த அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம், என்ன நடந்தாலும் கட்டாயமா நாலு நாள் செத்து போயிட மாட்டீங்க. யாராவது செத்து போயிடுவீங்களா? கட்டாயமா சாக மாட்டீங்க. என்ன நடந்தாலும் டோட்டலா அதை அக்செப்ட் பண்ணி பாருங்க. ஒரு குளிர் அப்படின்னா அந்த குளிரை எதிர்க்காதீங்க. குளிரை எதிர்க்கும் போதுதான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. சாமி ஹிமாலயாஸ்ல இதே துணியோடு தான் இருந்தேன். அது மட்டும் இல்ல, இப்போ அமெரிக்கா போயிட்டு இருந்தப்போ பனி பனியில ஸ்கேட்டிங் போறாங்க தெரியுமா, இந்த ஸ்கீங் எல்லாம் போனேன் இதே துணியோடு தான். சாக்ஸ் கூட கிடையாது, சாக்ஸ் கூட கிடையாது, இதே துணி தான். நல்ல இந்த பனியில பந்து பண்ணி உருட்டி விளையாடுற போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அந்த பனியை உருட்டி பந்தாக்கி அதை கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன். இதே ட்ரெஸ் தான், இதே கை தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆகாசத்துலேருந்து குதிக்கல, ஆகாசத்துலேருந்து குதிக்கல. அதோட ரெசிஸ்ட் பண்றத நிறுத்துறேன், அவ்வளவுதான். அதோட ரெசிஸ்ட் பண்றத பனி அப்படின்னா அது கூட உடனே சண்டை போடாதீங்க, சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க, ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஜஸ்ட் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் இயற்கையாவே பார்ப்பீங்க, தானாவே சத்தியம் புரியும். நம்ம ஏற்படுத்துகிற வேதனைகள் தான் ஜாஸ்தி, உண்மையான வாழ்க்கையில் வேதனைகள் ரொம்ப கம்மி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆலமரத்து கீழையும் இந்த இடத்துல ஒரு ஏசி ஷீட் இருக்குது. இன்னும் கூட அந்த ஷீட் இருக்குது, அந்த ஏசி ஷீட்லேயும் தான் படுத்திருந்தேன். அதில் படுத்திருந்தான் ஆசிரமம் கட்டினேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாம்பே இங்கேருந்து போகிறதுக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாங்க. நம்ம ஆசிரமம் பிரம்மச்சரியெலாம் போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சாமி ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணலாம், ஏன்னா 20 மணி நேரம் ட்ராவலு, செகண்ட் கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு. சாமி திரும்பி பார்த்து சொன்னேன், தேர்ட் கிளாஸில் போய் தான் இந்த ஆசிரமத்தையே கட்டினேன் நான்.
ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. தேர்ட் கிளாஸில் போய் தான் அந்த ஆசிரமத்தை கட்டினேன். இப்போவும் ஃப்ளைட்டில் அமெரிக்கா போகும்போது பல பேர் அந்த பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க. சாதா கிளாஸில் போகலாமப்பா, மூணாவது கிளாஸ் எக்கானமியில் தான் போவேன். மூணு கிளாஸ் இருக்குது, பிஸ்னஸ் எக்கானமி, பிஸ்னஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு. சாமி மூணாவது கிளாஸ்லாம் போவேன், எப்போ மூணாவது கிளாஸ்லாம் ட்ராவல் பண்ணுவேன். எல்லாரும் ரொம்ப ஆனந்தமாக நினைக்கிறீங்க, சாமிக்கு என்னப்பா ஃப்ளைட்டில் அமெரிக்கா போகிறாருன்னு. 18 மணி நேரம் உட்காந்து பாருங்க, அப்புறம் தெரியும். அந்த இத்தனோண்டு சீட்டில் எக்கானமி கிளாஸில் சாதா ஃப்ளைட் சீட்டில் 18 மணி நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ணால் தெரியும் என்ன ஆகும் அப்படின்னு. 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அது எவ்வளோ பெரிய வேதனைன்னு. சாமி சொன்னேன், இப்போ நான் எக்கானமி கிளாஸில் போனேன்னா தான் அடுத்து வர என் டிசைபிள்ஸ் ப்ரைவேட் ஜெட்டில் போவானுங்க. இப்போ நான் பெரிய கிளாஸில் போனேன்னா எதில் போவானுங்க எனக்கே தெரியாது. இந்த பிக்சரல் பயோகிராஃபி எடுத்து புரட்டி பாருங்கள். 8 அடிக்கு 10 அடி ஓலக்கொட்டையில் தான் சாமி இருந்தேன். 9 மாதம் இருந்தேன், வெறும் 8 அடிக்கு 10 அடி ஓலக்கொட்டா, பாத்ரூம் லெட்டின் கிடையாது. அதுதான் வாழ்க்கை முறை, அப்படித்தான் வாழ்ந்தோம். நான் அந்த ஓலக்கொட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் தான் ஓலை போட்டிருக்கோம், இந்த ரெண்டு ஓலை கிடையாது. ஏன்னா அது போடுற 120 ரூபா கூலிக்கு பணம் கிடையாது, அது போடுறது 30 ரூபா கூலி, அதுக்கு பணம் கிடையாது. இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கும், இந்த ரெண்டு சைடு தான், இந்த ரெண்டு சைடு தான் இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் இந்த ரெண்டு பக்கம் வேஞ்ச ஓலை விட்டால் தான் இருந்தோம். மழை அடிச்சா ஏஞ்சி நின்றுட்டணும் நடுவில், ஏன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் தண்ணி அடிக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் தண்ணி அடிக்கும். பூட்டு கவலையே கிடையாது, உள்ள ஒண்ணுமே கிடையாது. எதை பூட்டுறது பூட்டுக்கிட்டலாம் ஒன்றும் கவலையே கிடையாது. உள்ள என்ன இருக்கு பூட்டுறதுக்கு? ஒரு டம்ளரு, ஒரு செங்கல்ல துணி சுத்தி வச்சிருப்பேன், அதான் தலகாணி. 9 மாசம் இந்த ஆசிரமம் கட்டுற வரைக்கும் அதில் தான் இருந்தேன். இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு முன்னாடி பெங்களூர்ல வந்து, பெங்களூர்ல ஒரு நம்ம பக்தர் ஒருத்தரோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் தங்கியிருந்தோம். அதனால அப்படித்தான் இந்த குருகுலம், இந்த தபஸ் அப்படிங்கறது அப்படிதான் நடக்குது. இதில் பழுத்தாதான் ஞானம் பழுக்கும். அதனால ஒரு விதத்தில் பார்த்தா இயற்கை நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய நன்கொடை இந்த வாழ்க்கை முறை. 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்ஸாக இருக்கும், ஆனால் புத்தியும் அவ்வளோதான் வேலை செய்யும், தியானமும் அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் தான் தங்கிட்டு தியானம் பண்ணிட்டு போவாங்க, ஆனால் எவ்வளோ வரும்? வளையாமல் ஏதாவது வருமா? நெருப்பில் கனிந்த கனின்னு சொல்லுவாங்க, கனி நெருப்புனால்தான் கனியும், தவத்தினால்தான் பழுக்கும். ஒரு உபநிஷத் சொல்லுது, பிரம்மாவே இந்த பிரபஞ்சத்தை தவத்தின் மூலமாகத்தான் படைத்தார்னு. கடவுளே தவங்கிற சக்தியை வச்சு தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சாரு, தவத்தினால்தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு. இந்த ஆனந்தகந்த சக்கரத்தை பத்தி சொல்றாங்க ஒரு உபநிஷத்துல. உட்கார்ந்து தியானம் பண்ணி 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 தலைமுடி ஜடை மாதிரி வளர்ந்து, அந்த தலைமுடி ஜடை ஆல விருட்சம் மாதிரி தரையில போய் வேர் ஊனுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ஆனந்தம் தான் திறக்குமா? தலைமுடி போய் வேர் ஊன அப்புறம் தான் ஆனந்தம் திறக்குமா? நம்ம தலையை சொய்யாம உட்காந்து தியானம் பண்ணியிருக்குமா? ஆனா நமக்கெல்லாம் இந்த ஆனந்தம் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. அவங்க அவ்வளோ பண்ணாங்கன்னா நம்ம ஒரு துளியாவது பண்ணணும் இல்லையா? அந்த ஞானிகள் பண்ண தபஸில் ஒரு துளியாவது பண்ணணும் இல்லையா? அந்த பண்ணுறதுக்கான கொஞ்சத்தையாவது, கொஞ்சம் முயற்சியாக நம்ம பண்ணுவோம். திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, அப்பா ஞான சம்பந்தருக்கு ஞான பால் கொடுத்த, எனக்கு அந்த கப்பை கழனை தண்ணியாவது கொடுன்றாரு. நாமளும் அந்த மாதிரி, அவங்க அவ்வளோ தபஸ் பண்ணாங்க, நாம் அந்த கப்பை கழனை தண்ணியாவது வாங்கி குடிக்கிற அளவுக்காவது தபஸ் பண்ணலாம். இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதை மட்டும் பண்ணுங்க போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. இன்னொன்று, நம்ம வாழ்க்கை முழுசும் பார்த்தீங்கன்னா நான்னே தான் வாழறோம் இல்லையா? எதுனால என்ன, எனக்கு என்ன? சினிமா தியேட்டராகட்டும் கரைச்சி போட்டு இடம் பிடிக்கிறது, ஹோட்டலாகட்டும் முதல்ல போய் சீட்டு பிடிக்கிறது, கல்யாண சித்திரமாகட்டும் முதல்ல போய் இலையை பிடிக்கிறது, நான்னே தான் வாழறோம். அந்த நான்ன்றதை விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்ந்து பார்க்கலாமே. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், அது ஒரு பெரிய தியான முறை. அடுத்தவர்கள் அப்படின்னு நினச்சி வாழறது பெரிய தியான முறை. இந்த ஆரம்ப கட்டத்தில் ஆனந்த ஸ்புரணத்தில் தியானத்தை கொடுப்பேன். யாராவது 7 ASP அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இதை சொல்லியிருப்பேன்,
இதை ஒரு மெடிடேஷனாகவே கொடுப்பேன் அநாகரத்துக்கு. பெங்களூர் ஏசிலாம் அநாகரத்துக்கான ஒரு மெடிடேஷன், அடுத்தவங்களை கேர் எடுக்கிறது. 120 பேர் இருக்கீங்க, 60 60 ஆகுது. ஒரு லேடிஸ் இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் உங்கள் வயசு, அதாவது 3 வயசாக ஃபஸ்ட்டு லேடிஸ் ஜென்ஸ்னு பிரிப்போம். அதுக்கப்புறம் இந்த 20-30 ஒரு பேட்ச், 30-50 ஒரு பேட்ச், 50 ஒரு பேட்ச், 3 பேட்சாக பிரிச்சிடலாம். அந்த உங்கள் பேட்சில் இருக்க யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேட்சில் யாராவது ஒருத்தருங்களா தான் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். ஏஜ் ஒத்து வரும்போது தான் ரிலேட் பண்ண முடியலையா? அந்த யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கிட்டு நானும் அவர் சாப்பிட்டாரான்னு பாருங்கள், அவர் தூங்கினாரான்னு பாருங்கள். போன உடனே ஒரு தட்டை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் தட்டை கையில் எடுங்க. எப்போ எது எடுத்தாலும் நமக்கென்ன தானே பார்க்குறீங்க, அவருக்கு என்ன அப்படின்னு பாருங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த நான் நான் நான்கிற உணர்வு ஷிஃப்ட் ஆச்சுன்னா வாழ்க்கையே ஆனந்தமயம் ஆகிடும். அவர் உங்களை கேர் எடுப்பார், நீங்கள் அவரை கேர் எடுப்பீங்க. அதே மாதிரி ஜென்ஸில், ஜென்ஸ்லேயும் 20-30 கம்மி யாராவது இருக்கீங்களா கை தூங்க? ஓ below 20, ஓகே. below 20 எல்லாம் ஒரு பேட்ச், 20-30 ஒரு பேட்ச், 30-50 ஒரு பேட்ச், 50 ஒரு பேட்ச். அந்தந்த பேட்சில் இருக்கவங்க யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போ இந்த 4 நீங்கள் அவர் ஒரு வார்த்தை கேர் எடுங்க, அவர் கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு அவர் உங்களை கேர் எடுப்பார். அவர் நான் கேர் எடுக்கிறாரான்னு பார்த்துட்டு கேர் எடுப்பேன்னு நினைக்காதீங்க. நம்மளாம் என்ன பண்ணுவான், அவர் நம்மளை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், அப்புறமா நாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களாகவே போய் கொஞ்சம் கேர் எடுத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கேர் எடுக்க கற்றுக்கிட்டோம்னாலே போதும், நம்ம வாழ்க்கையில் பாதி விஷயங்களுக்கு சரியாக போயிடும். நான் நான் நானே வாழாமல் அடுத்தவங்க அப்படின்னும் கொஞ்சம் வாழ பழகுங்க, அடுத்தவங்க அப்படின்னும் கொஞ்சம் வாழ நினைங்க. கம்ப்ளீட்டாக ஒருத்தர் ஒருத்தர் உங்களுக்குள்ளேயே கேர் எடுக்கிறதுன்னு பாருங்கள். யாராவது கேர் எடுப்பாங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க, யாரும் கேர் எடுக்க முடியாது. ஒரு சின்ன கதை, ஒரு சூஃபி ஞானி நடுக்காட்டில் ஒரு குடிசையில் தங்கியிருந்தாராம். அப்போது ஆழ்ந்து ஜோனு மழை, அடைமழை. ஒரு மனுஷன் வந்து கதவை திறந்தானான், இவர் கதவை திறந்தார். சாமி ரொம்ப மழையாக இருக்குது, தயவு செஞ்சு ஒரு ராத்திரி தங்கிட்டு போகிறேன், பர்மிஷன் கொடுங்க நானா. இவர் சொன்னால் அதுக்குன்னு நல்லா வந்து இருந்துக்கப்பா, தப்பே இல்லை இருந்துக்கோ, ஒருத்தன்னா படுக்கலாம், ரெண்டு பேர்னா உட்காரலாம், உட்காந்துக்கோ அப்படின்றாங்க. உட்காந்துக்கிறாங்க. ஒரு 10 கழிச்சு இன்னொருத்தர் யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த உட்காந்துருக்கவன் சொல்கிறான், சாமி கதை திறக்காதீங்க, நமக்கே இடம் இல்லை, கதை திறக்காதீங்க அப்படின்னு. இவர் திரும்பி சிரிக்கிறாரு, அடே நீயே கெஸ்ட்டு. கதவை திறந்து உள்ளே விடுறாரு, உள்ளே விட்டுட்டு சொல்கிறாரு, ஒருத்தர் படுக்கலாம், ரெண்டு பேர் உட்காரலாம், 3 நிற்கலாமலே நின்றுக்கலாம் அப்படின்னு நின்றுக்கிறாங்க. 10 கழிச்சு திரும்ப கதை தட்டுற சத்தம் கேட்குது. இந்த 2 சொல்கிறாங்க, சாமி திறக்காதீங்க, நமக்கே இடம் இல்லை அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி நினச்சிருந்தா நீங்கள் உள்ளே வந்திருக்க முடியுமா? நீங்களே கெஸ்ட்டு, நான் நினச்சிருந்தா உள்ளே வந்திருக்க முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 நிற்கலாம், குளிராக தான் இருக்குது, 4 கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பரவாயில்ல இருக்கட்டும் விடு, கொஞ்சம் நெருக்கமாக நின்றுக்கலாம் அப்படின்னு 4வது ஆளையும் உள்ளே விட்டுறாரு. 10 கழிச்சு இன்னொருத்தருக்காக சத்தம் கேட்குது, இன்னொருத்தருக்காக தட்டுற சத்தம் கேட்குது. இந்த 3 சண்டைக்கு வராங்க, இதுக்கு மேலே உள்ளே விட்டிங்கன்னா இடம் கிடையாது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு ரொம்ப அழகான வார்த்தை, பணக்காரர்களின் பங்களாக்களில் மட்டும்தான் இடப்பற்றாக்குறை வரும், ஏழைகளின் குடிசைகளில் வரவே வராது. பணக்காரங்களோட பங்களாவில் மட்டும்தான் இடப்பற்றாக்குறை வரும், ஏழைங்களோட குடிசையில் வரவே வராது. இதயத்தில் இடம் இருக்க வரைக்கும் இடப்பற்றாக்குறை வரவே வராது. பணக்காரங்களோட பங்களாவில் தான் இடப்பற்றாக்குறை வரும், பணக்காரோட பங்களாவில் இடம் பத்தவே பத்தாது. பாருங்க, 2 கெஸ்ட் வந்துட்டா ஐயோ கெஸ்ட் ரூம் இல்லையே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வருவாங்க. ஆனா ஏழைங்களோட குடிசையில இடம் பத்தாம போகவே போகாது. அதனால கட்டாயமா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும், கட்டாயமா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இது அத்தனையுமே நாம நமக்கு கொடுத்துக்கிற ஒரு தவம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இல்லைன்றதால சாமி தவம்லாம் சொல்லி சப்ப கட்டுறான்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே தவம், இதெல்லாம் இல்லைன்னு சாமி ஏதோ கதையெல்லாம் சொல்கிறாரு சொல்லி சப்பக்கட்டு கட்டுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது அத்தனையும்
வாழ்ந்து பார்த்தா தெரியும் உண்மையிலேயே தம் இதெல்லாம் இல்லாம பெருசா எதுவும் நடந்துரும் நினைக்காதீங்க. இதெல்லாம் இல்லாம பெருசா எதுவும் நடந்துரும் நினைக்காதீங்க. நல்லா ஆழமா பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது தவம் இல்லைன்னா வாழ்க்கையில எதுவும் பெருசா வந்துடாது. கொஞ்சமாவது தவம் இல்லைன்னா வாழ்க்கையில பெருசா எதுவும் வந்துடாது. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சமாவது இந்த தவம் அப்படிங்கிற உணர்வு, தவம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வாழ்க்கைக்குள்ள வரட்டும். என்ன சொல்றது, நாமளே தின்னுட்டு நாமளே பெறல்றதுன்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. என்ன வந்தாலும் நமக்கே, அதுக்கப்புறம் நம்ம உருள்றதுக்கே. அப்படி இல்லாம கொஞ்சமாவது அடுத்தவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்னன்னு நிமிந்து பார்ப்போம். இது வரைக்கும் எப்படியாச்சும் போகட்டும், அதை பத்தி கவலை இல்லை. இதுக்கு மேல கொஞ்சமாவது அப்படி திரும்பி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த நாலு நாள் மட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நான் சொன்னாலும் கேட்பமா, கேட்கறவங்களாம் கேட்பீங்க, அது வேணா உண்மை. ஆனால் இந்த நாலு நாள் மட்டுமாவது ஒரு சின்ன ட்ரையல், இந்த ஆன்மீக வாழ்க்கை, ஞான வாழ்க்கை, ஆனந்த வாழ்க்கைலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு சின்ன ட்ரையல் பண்ணி பார்ப்போம். அதான், வேற ஒன்றும் இல்லை, ஒரு கிளிம்ஸ், அதோட ஒரு துளியை அனுபவிச்சு பார்க்கலாம். அதை அனுபவிக்கிறதுக்கான முயற்சியை தான் இந்த நித்யானந்த ஸ்புரணமாக பண்ணுறோம். இந்த அனுபவிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணோன்னா போதும், வேற ஒன்றுமே தேவையில்லை. மீதி வேற ஒன்றும் நம்ம வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த கோர்ஸோட வந்தீங்கனாலே போதும், இதன் கூடியே வந்தீங்கனாலே போதும், ஒரு பெரிய பிரச்சனை வழியில் எங்கேயா நின்று போயிடாதீங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மொத்தம் 21 மெடிடேஷன் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு சரீரத்துக்கும் மூணு தியானம். ஆனந்த ஸ்புரணத்தில் ஒரு சக்கரத்துக்கு ஒரு தியானம் பண்ணிங்க, இங்கே ஒவ்வொரு சரீரத்துக்கும் மூணு தியானம் பண்ண போகிறீங்க. 21 மெடிடேஷன் பண்ண போகிறீங்க. ஒரு ஒரு மெடிடேஷன், இப்போ ஆனந்த ஸ்புரணத்தில் ஒவ்வொரு தியானமும் 21 நிமிஷம், 21 நிமிஷம் தியானம், 10 நிமிஷம் ரெஸ்ட்டு. ஏன்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் போறதுக்கு 21 நிமிஷம் ஆகுது. ஆனா இந்த நித்யானந்த ஸ்புரணத்துல ஒவ்வொரு தியானமும் 42 நிமிஷம், 2 சர்க்கிள். ஆனந்த ஸ்புரணத்துல ஒவ்வொரு தியானமும் 21 நிமிஷம், நித்யானந்த ஸ்புரணத்துல ஒவ்வொரு தியானமும் 42 நிமிஷம், 2 சர்க்கிள் அடிக்கிற வரைக்கும் அந்த மெடிடேஷன் எனர்ஜி போய் ஆகணும். அதனால நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தியானம். தயவு செஞ்சு முழு ஈடுபாட்டோட ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் முழுகுங்க. முதல் முறையாக மந்திரங்களோட வேலை செய்ய வைக்க போகிறேன் வேற. இந்த ஆல்கமி ப்ராசஸ், ஆல்கமி ப்ராசஸ்னால் பாதரசத்தையும் செப்பையும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட சூட்டில் பொங்க வச்சா தங்கமாக மாறும்னு சொல்லுவாங்க. துருசு சுண்ணமானால் தங்கம்னு, இந்த தங்கம் சமைக்கிற வேலை, இந்த ஆல்கமி வேலை. அதே மாதிரி தான் இந்த ஞானமும் ஒரு ரசவாதம். சீடனுடைய ஆழ்ந்த தேடுதலையும் குருவினுடைய சக்தியையும் ஒன்றா போட்டு தவம் அப்படிங்கிற நெருப்பை கீழே வச்சோம்னா அது தங்கமாக ஆரம்பிச்சிடும். அங்கம் பழுத்தால் தங்கம் பழுக்கும்னுவாங்க. நம்முடைய அங்கம் பழுக்கிறது தான் தங்கம் பழுக்கிறது. இந்த 7 உடம்பும் பழுக்கிறது தான் தங்கம் பழுக்கிறது. இந்த ஞானத்தை முழுசாக வாங்கணும்னா இந்த மூணும் நடக்கணும். சீடனுடைய தேடுதல், குருவினுடைய அருள், இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கீழே வைக்கிற நெருப்பான தவம், இந்த மூணும் நடந்தாகணும். இந்த மூணும் நடக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் கோர்ஸ் இன்டென்ஸாக இருக்கும். இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு சாமி பேசுகிறத பற்றி பரிதாபம் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பேசுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்கிறது முதல் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உடம்பு பராசக்தி நடத்துகிற அதனால தான் நடந்துட்டு இருக்குது, இல்லைன்னா ஓடாது, நடத்துறதுனால தான் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு உண்மையிலேயே அது பரிதாபமாக தோணுச்சுன்னா அதோட பலனை எடுத்துக்கோங்க, அதோட சாரத்தை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் வீணாக போகாமல் விடாதீங்க. நீங்கள் உபயோகம் பண்ணலன்னு நான் பேசுறது என்ன அர்த்தம், வீண். நீங்கள் உபயோகம் பண்ணலைன்னா தான் நான் பேசுறது வீண், பண்ணால் வீண் இல்லை. அதனால் தயவு செஞ்சு முழு எஃபர்ட்டையும் போட்டு இதோட மொத்த பலனையும் கையில் எடுத்துக்கோங்க.